இன்னைக்கு நம்ம சேனலில் சுஷியம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது இப்போ சுஷியம் செய்கிறதுக்கு இந்த பயரை அவிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு 50 கிராம் வெள்ளத்தை நச்சு வச்சுருக்கிறேன். தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் இந்த 4 ஏலக்காயும் பொடி பண்ணணும். சுக்கு பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன். மாவு அது கரைச்சி அது முக்கி போடுறக்காக அதை கரைக்கிறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் மாவு. இப்போ வெள்ளம் தேங்காய் பாசிப்பயிறு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வெள்ளமெல்லாம் போட்டு ஒன்றா கலந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். சுக்கு பொடி இப்போ எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கணும். அதில் மைதா மாவு தான் உருண்டையை முக்கி போடுறதுக்கு கரைச்சி வச்சுருக்கு. இப்போ இதே மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுட்டு இப்போ வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பொடி சுக்கு பொடி எல்லாம் போட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கு. இதில் ஒன்று ஒன்றா முக்கி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அடுப்பில். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி பயிர் வகையில் செய்கிறத வந்து சாமிகளுக்கும் படைக்கலாம். இது வந்து கிருஷ்ணருக்குலாம் வந்து ரொம்ப நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பலகாரம். புரட்டாசி சனிக்கிழமைக்கெல்லாம் இதை நீங்கள் வைக்கலாம். பாசி பயிர் இருக்கிறதுனால இந்த இதை செஞ்சு படைக்கலாம். நவராத்திரிக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு புரட்டாசி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.